திருச்சி முடிவு எடுப்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுல வந்து நீ பேச இதுக்கு முன்னே நம்ம முன்னேறிக்க இது ஆராய்ச்சி சூழ்ச்சி முடிவு. இதை பார்க்கிறான், அந்த கோடத்தை பார்க்கிறான். வீர தீர பராக்கிரமம் பேசினவெல்லாம் அங்கே எலும்பு கூட கிடப்பான். அக்கு வேறு ஆணிவேற கிடக்கு. மறுபடி போகிறான், ஆராய்ச்சி செய்கிறான். பெரிய மருத்துவமனை உள்ள நுழையிறான். யாரை பார்க்க வந்தீங்க? ஒரு சொந்தக்காரங்க பார்க்க வந்தாங்க. கைகால் புரியப்பட்டு வயிறு வீங்கி ஒரு பக்கம் புத்துணை இப்படி புது கட்டி வந்து முது போல வந்து கைகால் வீங்கி முந்து சாவதி பார். சூழ்ச்சி முடிவு துணிவே பாரவனை நடை வேண்டும். அவனுக்கு இதுக்காக கடவுள் பிறவி கொடுத்தான். உனக்கு அற்புதமான பிறவி கொடுத்துருந்தவன். பிறவியை பாயின் பா, இவனை பார். கை வீங்கி கை வயிற்று படு செய்து பக்கத்து பக்கத்து வாட்டை ஓட்ட போட்டு தென்னை இறங்கிட்டே இருக்கு. கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாடி கிடப்பான். அதை பார். அங்கே எலும்பு கூட்ட பார்த்த மாண்டவன், சுடுகாட்டில் எலும்பு கூட்ட பார்த்த மாண்டவோடு கையை கொள்ள பார்த்து கைகளை கைகால் வீக்கி கிடக்கிறான். கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நாடி கிடக்கிறான். இது உனக்கு அவசியமா? இது போன்ற கொடுமையை நீ அனுபவிக்க விரும்புறியா? மனமே இப்படி இருக்கும்போது ஏன் அனாவசியமாக டிவி பார்க்குற? இப்படி இருக்கும்போது ஏன் தேவையான பொருள் சேர்க்கிற? அவன் கதியை பார். சொல்லாத அவன் நீ செய்ய பாவன்னு சொல்லக்கூடாது. அதை பார்த்து சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் ஆராய்ச்சி செய்யற. கிடைத்திருக்கிற மாடிப்பறை கிடைத்திருக்கு. அந்நாள் நினைக்கிட்டு வந்துட்டு தவாமை பிடிச்சி கரையறிக்க என்று அதை பார்க்க வேண்டும். கைகால் ஊனமுள்ளவன், வயிறு வீங்கினவன், புற்றுநோய் புதிய நோய்க்கு ஆட்பட்டு அல்லல் படுகவன் நினைப்பான். செத்து மடிந்து எலும்பு கூட இருப்ப எலும்பு கை கை எலும்பு கால் எலும்பு இருப்பதை சுடுகாட்டிருப்பான். நான் தினம் போயிருக்கேன் சுடுகாட்டு. எதுக்க போயிருக்கேன்? நான் மாலை போட்ட தினமும் சுடுகாட்ட போய் பார்த்துட்டு தான் வருவேன். அதான் எனக்கு பீச், அதான் அந்த பூங்கா மாதிரி போயிட்டு வருவேன். அடுத்து வாரத்துக்கு ஒரு முறை தஞ்சையில் இருக்கும்போது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவேன். என்ன விஷயமா இருக்கேன்? அதுக்கப்புறம் ஒரே தான் பார்க்கணும். எல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்த்து ஐயோ நிலைமை, ஐயோ கொடுமை, 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 தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை, இது போன்ற நிலைமை வரக்கூடாது, வரக்கூடாது என்று அப்போ முடிவு. அப்போ அது பற்றி ஆராய்ச்சி செய்யணும். சூழ்ச்சி முடிவு துணிவே. அப்போ மனிதனுடைய பலகீனங்கள் அடுத்து வெளியே வருவோம். ஒருத்தன் ஐயா பிச்சை போடுமா, அவனுக்கு இதோட கை இருக்காது. தோட்ட போகிறான் ஐயா, ஐயா கஞ்சி கையேந்துவான். சில பேர் கொடுப்பான், சில பேர் கொடுக்க மாட்டான். அந்த காட்சியும் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் தடுமாறி தடுமாறி நடப்பதை பார்த்துருக்கிறேன். ஒரு கரப்பாக நடந்ததை பார்த்துருக்கிறேன். அலங்கார ஆடைகளை ஆடைகள் அலங்கார நகைகள் அலங்கார ஆபரணங்கள் ஆடையும் தெரிந்து தன்னை மறந்து செல்கின்ற தம்பதிகளை பார்த்துருக்கிறேன். கை குழந்தையோடு ஐயா பிச்சை கொடு பிள்ளைக்கு பசி பசி என்று இயங்குவதை கேட்டு அந்த மாதிரி அவள குரலையும் கேட்டிருக்கிறேன். தன்னை மறந்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.